குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மார்னிங் கஃபே. தஷிகா, ஸோ இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா அறுபடை முருகன் கோவிலில் நடக்கிற வைகாசி விசாக திருவிழா பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவில் பற்றியும் அதில் நடக்கக்கூடிய வைகாசி விசேஷத்தை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ராகம் 16, பாடல் 100. செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா, சிங்காரவேலா சிவஷண்முகா, சிங்காரவேலா சிவஷண்முகா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா, கார்த்திகை குமரா கதிர்வேலவா, கார்த்திகை குமரா கதிர்வேலவா, வயலூரவா வடிவேலவா, ஹே வயலூரவா வடிவேலவா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா, சிங்காரவேலா சிவஷண்முகா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா, குன்றாடும் குமரோனே கூர்வேலவா, உலகாளும் தேவா எனையாழவா, அருள் காட்ட உனகீடு இணையாரையா, மனமோகனா மகிழ்வாகனா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா, கந்தா குஹா, கந்தா குஹா. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். வைகாசி விசாகம் சம்பந்தமாக ஆறுபடை வீடை பற்றி நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அப்படி இந்த வைகாசி விசாகத்தில் பழனி பற்றி பார்த்தோம், சுவாமி மலையை பற்றி பார்த்தோம். அடுத்த க்ஷேத்திரம் என்னவாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும், நிச்சயமாக அது திருச்செந்தூர் தான் அப்படின்னு. இந்த திருச்செந்தூருங்கிற க்ஷேத்திரம் மற்ற படை வீடுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுறது. எப்படின்னு பார்த்தா, மற்ற படை வீடுகள் எல்லாம் மலை மேலே இருக்குது, இது அலைக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்துக்கு திருச்சீரலைவாய் அப்படிங்கிற பேரும் உண்டு. இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் சூரபத்மனை சுவாமி வென்ற இடம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு மகாத்மியம் உண்டு இந்த திருச்செந்தூருங்கிற க்ஷேத்திரம். கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது. கடலுக்கு நடுவில் வீர மகேந்திரபுரம்னு பேர் சூரபத்மனுடைய அந்த ராஜ்யம் இருக்கிற இடத்துக்கு. சூரபத்மன் தபஸ் பல புரிந்து அவருக்கு கிடைச்ச அந்த வரங்களையும் சக்திகளையும் தவறாக பிரயோகம் செய்ய ஆரம்பித்தார். அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவர்களை சிறை பிடித்தார். தேவர்கள் எல்லாம் சிறைப்பட்டு இருந்தால் அது அவ்வளவு நல்லது கிடையாது இல்லையா? அதனால் அவர்கள் எல்லாம் முறையிட சூரபத்மனை வதம் பண்ணுவதற்காகவும் தேவர்களை விடுவிப்பதற்காகவும் தான் முருகப்பெருமானுடைய திரு அவதாரமே நிகழ்கின்றது. அப்படி சிவபெருமானுடைய நெற்றி கண் பொறியில் இருந்து தோன்றியவர் குமாரசுவாமி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். சுப்பிரமணிய சுவாமியினுடைய திரு அவதாரம் எப்படி ஆறுது அப்படின்னு பார்த்தா, சிவபெருமானுடைய அஞ்சு முகங்கள்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் உண்மையில் பார்த்தா அஞ்சு முகங்களோட ஆறாவது முகம் ஒன்று உண்டு, ஹத்தோ முகம் அப்படின்னு பேர். இது மகான்கள் கண்ணுக்கு தெரியும். அப்படி ஆறு முகங்கள் கொண்ட சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து தீ பொறியானது வருது. அந்த தீ பொறியானது சரவண பொய்கையில் போய் விழுந்து அங்கே ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதாரம் பண்ண ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் எடுத்து வளர்த்தார்கள். அப்படி வளர்த்த அந்த குழந்தைகளை பார்வதி தேவி ஒன்றாக அப்படி ஆக்கினான். அப்பேற்பட்ட அந்த குமர கடவுள் ஆறுமுகத்தோன் இந்த திருச்செந்தூருங்கிற க்ஷேத்திரத்தில் சூரபத்மாவை எப்படி வதம் பண்ணினார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். எத்தனையோ முறை சூரபத்மனுக்கு தூதெல்லாம் அனுப்பினார், வீரபாகு போய் தூது பேசினார், எல்லாம் நடந்தது. ஆனால் சூரபத்மன் எதையும் கேட்பதாக இல்லை. யுத்தம் நடக்கிறது, எல்லாத்தையும் இழந்தார்.
தானே ஒரு நாள் யுத்தத்துக்கு போய் முருகப்பெருமான் எப்பேற்பட்டவர் என்பதையும் உணர்ந்தார். முருகப்பெருமான் சூரபத்மனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சாராம். விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்த பின் இவருடைய அஞ்ஞானமெல்லாம் நிவர்த்தியாகி சூரபத்மனுக்கு சுஞானம் பிறந்து முருகப்பெருமானிடத்தில் ஒரு விதத்தில் சரணாகதி செய்தாலும் மறுவிதத்தில் மோட்சத்தை நாடினார். அதனால் முருகப்பெருமான் அவரை வதம் செய்து அனுக்கிரகமும் சேர்ந்து பண்ணினார். சேவல் கொடியாக சூரபத்மனை அவர் தன்னோடு வைத்து கொண்டார். அப்படி இது எல்லாம் நிகழ்ந்த க்ஷேத்திரம் எது அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகோன்னதமான க்ஷேத்திரம். இப்படி இந்த திருச்செந்தூர்ல நம்ம அலை ஸ்நானம் அப்படிங்கிறது சமுத்திர ஸ்நானம் ரொம்ப முக்கியம். நாழிக்கிணறு அப்படின்னு சொல்றது கூட இருக்கு. அங்கு அதன் பிறகு ஸ்நானம் செய்வது உண்டு. இப்படி செய்து வரும் பொழுது முருகனை நாம் மனதார பிரார்த்தித்து அவருடைய பேரருளை நிச்சயமாக பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி இந்த திருச்செந்தூரை பத்தி பாடும்பொழுதே எப்படி, திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதம் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். இந்த பாட்டை யாராலையுமே மறக்க முடியாது. இந்த திருச்செந்தூர் க்ஷேத்திரத்தை நினைச்சாலே முதல்ல நம்ம காதில் வந்து கேட்கக்கூடிய பாடல் இது இல்லையா? இப்படி முருகப்பெருமானுடைய அடுத்த க்ஷேத்திரத்தை நாளைய தினம் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். சுவாதிஷ்டா, அதாவது ஜோசியத்தில் பார்த்தீங்கன்னா பல வகையான பயன்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பயன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஜோசியத்துக்கு வந்து இந்த ராசிக்கு வந்து இப்படி பண்ணால் வளர்ச்சி அடைவாங்க, இப்படி பண்ணால் வந்து இவங்க வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய இதை வந்து கணித்து சொல்கிறது வந்து ஜோசியர் தான் இல்லையா? எஸ். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு என்ன கணிப்பு பற்றி பேச போகிறாரு அப்படிங்கிறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சொல்ல போகிறாரு. ஸோ வாங்க பார்க்கலாம் ஆஸ்ட்ரோ 360. ஓம் தத் புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் ஆன்மீகத்தை பற்றியும் அடிப்படை சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் ஜோதிட எண்கணித வாஸ்து ரீதியான சாஸ்திர விளக்கங்களையும் நாம் தெளிவாகவும் அதே சமயத்தில் உறுதியாகவும் தெரிஞ்சிகிட்ருக்கிறோம். எண்கணித சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெயர் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி, அதாவது பூராடம் கழுத்தில் நூல் ஆடாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்துகிட்ருக்குது சாஸ்திரத்தில். அப்போ பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது மாங்கல்ய தோஷம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சாஸ்திர ரீதியாகவே பூராடம் கழுத்தில் நூல் ஆடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் உறுதியாகத்தான் சொல்லி வச்சுருக்குது. நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான பூராடம் கழுத்தில் நூல் ஆடாது அப்படின்னாலே கணவருக்கு ஏதாவது அதாவது கண்டமோ அல்லது ஆயுள் பாவம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையோ இருக்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு கருத்தில் சாஸ்திரம் நமக்கு எடுத்து சொல்லலை. எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பூராடம் நட்சத்திரத்தில் வந்து ஜனனமாகும் பொழுது அவர்களுக்கு சுக்கர திசை ஆரம்பமாகுது. பொதுவாகவே நவ கிரகங்களில் இருக்கிற 9 கிரகங்களில் கிள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த கிரகம் இந்த வெள்ளி சுக்கர பகவான் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ள மற்றொரு கருத்து. அந்த வகையில் இந்த சுக்கர திசையில் வந்து பெண்ணு பிறந்ததுன்னு வைங்களே, அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்களில் பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு பிறக்கும் பொழுது அவங்களுடைய வீட்டில் குண்டுமணி அளவு கூட தங்கம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த பொண்ணு ருதுவாகிறதுக்குள்ளாகவே திருமணத்திற்கு தேவையான அதாவது அத்துணை விதமான ஐஸ்வர்யங்களும் சௌபாக்கியங்களும் கழுத்து பிடிக்காத நகை சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் நிச்சயமாகவே அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இதில் இன்னொரு சூட்சமம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான அதாவது கழுத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் சிறு மஞ்சள் கயிற்றில் வந்து ஒரே ஒரு மஞ்சள் துண்டை வந்து மஞ்சள் கயிறில் கட்டி அதை மாங்கல்யமாக கழுத்தில் அணியக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குதுங்க.
அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தால் கூட இந்த போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு என்னதான் ஏழ்மையில் இருந்தாலும், எந்த மாதிரியான வறுமையில் இருந்தாலும், எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும், இவங்க பிறக்கும் பொழுது நட்சத்திரம் போராடமாக இருந்து அதே சமயம் வார நாட்களில் வெள்ளிக்கிழமை வந்து ஜனனமானாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு கழுத்து பிடிக்காத அளவுக்கு நிறைய நகை போடக்கூடிய தங்கம் வைரம் வைடூரியம் சேரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இதை வந்து சூட்சமமாக தங்கம் சேரும், வைரம் சேரும், சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிற வந்து நிறைய விஷயங்களை சொல்லாமல் சாஸ்திர ரீதியாக சுருக்கமாகவே, அதாவது போராடம் கழுத்தில் நூலாடாது அப்படின்னா என்ன ஒரு வறுமையாக இருந்தாலும் அந்த பொண்ணுடைய திருமணத்திற்கு மாங்கல்யம் அப்படிங்கிறது வெறும் மஞ்சள் கயிறில் மட்டுமே போடக்கூடிய சூழ்நிலை, அதாவது மஞ்சள் நூலால் மாங்கல்யம் போடக்கூடிய சூழ்நிலை இருக்காது. கண்டிப்பாக அவங்க வந்து தங்க செயலில் தான் இந்த மாதிரியான மாங்கல்யம் செய்யக்கூடிய மாபெரும் பாக்கியம் இந்த போராடத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் மஞ்சள் நூலில் மாங்கல்யம் அணியக்கூடிய பாக்கியம் இந்த போராடத்தில் உள்ளவர்களுக்கு இருக்காது. அதற்கும் மேலாக திருமணத்தின் போதே சடங்குக்காக சம்பிரதாயத்திற்காக மஞ்சள் கிழங்கில் மாங்கல்யம் அணிஞ்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக நடைமுறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கழுத்தில், அதாவது தங்கம் அப்படிங்கிறது பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பாக்கியம், அந்த தங்க நகைகளை அடமானம் போகாத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய அற்புதமான சிறப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த போராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பு. இதைத்தான் சாஸ்திரம் வந்து போராடம் களத்தில் நூலாடாது, நூலாடாது அப்படின்னா கணவருக்கு கண்டம் மாங்கல்யம் மாங்கல்யத்துக்கு பாதிப்பு அப்படின்னு கிடையாதுங்க. அதாவது என்னதான் நீங்கள் நூலில் வந்து மஞ்சள் கயிறு போட்டிருந்தால் கூட கண்டிப்பாக தாலி செயின் அப்படிங்கிறது தங்கத்தில் போடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். தொடர்ந்து அவங்களுடைய கழுத்தில் நூல் ஆடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்குது. அதனால் போராடத்தில் பிறந்தவங்க நூலாடாது அப்படிங்கிற பழமொழியை, சாஸ்திர பழமொழியை தவறாக நினச்சிக்கிட்டு உங்களுடைய மனசில் கவலைப்பட வேண்டாம், கலக்கப்பட வேண்டாம். கண்டிப்பாக போராடத்தில் பிறந்தவங்க ஊரோடு ஒத்து வாழக்கூடிய, இருக்கிற ஊரில் பெருமையாக வாழக்கூடிய, பொறுப்பாகவும் சிறப்பாகவும் மிளிரக்கூடிய பாக்கியம் போராடத்துக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வயது ஆனால் கூட இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பக்குவமும் இந்த போராடத்திற்கு அதி அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, போராடத்தில் பிறந்த பெண்களுக்கு தங்கம் சேருது, அதாவது உங்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் சேருது அப்படிங்கிறத விட உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் தங்கமும் ஏற்றமும் எதிர்பாராத மாற்றமும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்குது. குலதெய்வம் பெண்கள் மூலமாகத்தான் நன்மை செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக தெரியக்கூடிய பாக்கியம் இந்த போராடத்திற்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால் போராடத்தில் பிறந்தவங்க பூரிப்பாகவே இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பொறுப்பாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஸ்வாதிஷ்டா, அதாவது பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்லையும் சரி, நம்மளோட விண்டர் சீசன்லையும் சரி, நமக்கு வந்து நிறைய வியாதி அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த வியாதிகள் எல்லாம் குணப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசனை வந்து தேடி போவோம். ஆனால் நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய சாப்பாட்லேயே நிறைய மூலிகைகள் இருக்குது, அதில் நிறைய பயன்பாடு இருக்குது அப்படின்றத நம்மளோட மூலிகை மருத்துவர் ஐயா தங்கதுரை சொல்லி தான் நமக்கே தெரியும் இல்லையா? எஸ், ஸோ அந்த வகையில் இன்னைக்கு மூலிகை மருத்துவர் ஐயா தங்கதுரை அவர்கள் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அறிவோம் ஆரோக்கியம். ஓம் அகத்தீசாய நமா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு மூலிகையினுடைய விதை பகுதி, அது எவ்வாறு மருந்தாக பயன்படுகிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக சித்தர் திருமூலர் திருமந்திர பாடல். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம் படமை ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன்,
உயிர் வளர்த்தேனே என்கின்றார். இந்த உடம்பும் உயிரும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் மெய் ஞானம் சேர முடியும். இந்த உடம்புக்குள்ளே உத்தமனாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் தரிசனம் செய்ய வேண்டும், முக்தி மோட்சமடைய வேண்டும் என்றால் இந்த உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் தெரிந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விதை சப்ஜா விதை. திருநீற்று பச்சிலை, உருத்திர சடை என இதற்கு மாற்று பெயர்கள் எல்லாம் உண்டு. சாதாரணமாக பார்த்திங்கன்னா துளசி குடும்பத்தை சார்ந்த ஒரு மூலிகையினும் திருநீற்று பச்சிலை எனவும் அழைக்கப்படுகிறது, உருத்திர சடை எனவும் அழைக்கப்படுகிறது. விதை நாட்டு மருந்து கடைகளிலே சப்ஜா என்கின்ற பெயரிலே விற்பனை செய்யப்படுகிறது. இந்த சப்ஜா விதை நம்முடைய பயன்பாட்டில் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பானங்களில் ஜிகிர்தண்டா உட்பட இவ்வாறு ஊற வைக்கப்பட்ட விதையானது, இதுவும் சப்ஜா விதை தான், நீரில் ஊற வைத்த பிறகு இந்த நிலை அடைகிறது. நல்ல ஒரு ஜவ்வரிசி மாதிரி பந்து மாதிரி இது உப்பி போயிடும். இது எதற்காக குளிர்ச்சி தரக்கூடிய பல்வேறு பானங்களில் இது சேர்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மருத்துவ குணத்தை உணர்ந்து நமது முன்னோர் பெருமக்கள் இவ்வாறு பானங்களிலே சேர்த்து பயன்படுத்துமாறு சொல்லியிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு மருந்தாக சாப்பிட்ணும் அப்படின்னா மருந்தா அப்படின்னு ஒரு சைக்காலஜியாக ஒரு பிரச்சனை வரும். இது ஒரு பானம் ஐஸ்கிரீமில் இருக்குது அப்படின்னா குழந்தைகள் முதல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி திருநீற்று பச்சிலை அதிலிருந்து பெறக்கூடிய விதையான சப்ஜா, அதனுடைய பொதுவான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தரக்கூடியது, உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது, அதே நேரத்தில் உடலுக்கு தேவையான பலத்தையும் கொடுக்கக்கூடியது, டானிக் அப்படின்னு சொல்லலாம். நாம் எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, நாட்டு மருந்து கடைகளில் சப்ஜா விதை அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து தூய்மைப்படுத்தி லேசாக வறுக்கணும், ரொம்ப வறுக்கக்கூடாது, லேசாக வறுக்கணும். பிறகு ஆற வைத்து உலர்த்தி எடுத்து வைத்து விட்டு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு அந்த சப்ஜா விதையை ஒரு சிறிய பாத்திரத்தில் நீர் ஊற்றி ஊற வைத்தோம் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரத்திற்கு உள்ளாகவே அது நன்கு ஊறி பந்து போல் எல்லாம் பூத்து நிற்கும். இது அப்படியே எடுத்து குடிக்கலாம். அவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் அதீத உடல் வெப்பம், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, அதிகமான தாகம், தொண்டை வறட்சி, நாக்கு வறட்சி, கண் எரிச்சல், காங்கைன்னு சொல்லக்கூடிய, அனல்னு சொல்லக்கூடிய, வெப்பம்னு சொல்லக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை உடையது. அதோடு மட்டுமல்லாமல் கடுத்து கடுத்து வயிற்று வலித்து வலித்து பேதி ஏற்படுதல், வயிற்று கடுப்பு அப்படின்னு சொல்கிறது, உஷ்ணபேதின்னு சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒன்று. இந்த உஷ்ணபேதி ஏற்படக்கூடிய காலகட்டத்திலும் இந்த சப்ஜா விதையை நாம் இவ்வாறு ஊற வைத்து பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த உஷ்ணத்தினால் ஏற்பட்ட பேதியை தடுத்து நிறுத்த முடியும். ஒரு சிலருக்கு வயிறு வலித்து இரத்தத்துடன் பேதி ஏற்படும், இரத்த பேதி, அதீத உடல் வெப்பத்தின் காரணமாகவும் இந்த இரத்த பேதி ஏற்படும். அப்பொழுதும் இந்த சப்ஜா விதையை நமக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்த முடியும். அதோடு மட்டுமல்லாமல் அதிகப்படியான உடல் வெப்பத்தின் காரணமாக தலைப்பகுதியில் சேர்ந்து விட்ட நீர் கோர்வை, அதனால் ஏற்படக்கூடிய தலைபாரம், அதனை தொடர்ந்து வரக்கூடிய தலைவலி, இவற்றை தணிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கிறது. ஏன்னா உடல் வெப்பத்தின் காரணமாக தான் தலையில் போய் நீர் சேர்ந்துக்குது. அப்போ அந்த உடல் வெப்பத்தை நம்ம சீராக்கி வைத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தலையில் போய் நீர் சேராது. தலையில் நீர் சேரலைனாவே தலைவலி, தலைபாரம் நமக்கு வரப்போகிறது இல்லை. இப்படி உஷ்ண வேகத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான ஆரோக்கிய குறைபாடுகளை நீக்கி நமக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தந்து நம்முடைய ஆரோக்கியம் காக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த சப்ஜா விதை பயன்படுகிறது. இதை தெரிந்து பயன்படுத்தி ஆரோக்கியம் வளர்ப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு மார்னிங் கஃபேல வந்த எல்லா பகுதிகளுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா இதே மாதிரி நாளைக்கு காலையில 8 மணிக்கு நானும் ஸ்வதிஷ்டாவும் உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Tashika at Swatishta signing off from Morning Cafe.